ஆனந்தமே என்ற மிக அழகான தலைப்பில் திருவிளையாடற் புராணத்தின் 63வது திருவிளையாடலாக விளங்குகிற கழி ஏற்றிய திருவிளையாடலை பெருமக்களே நாம் தொடர்ந்து தோற்றுவாய் செய்து சிந்தித்து வருகிறோம். ஒரு காலத்தில் மனிதர்கள் தங்களுக்கு இடையிலே வாழ்க்கை போராட்டத்தை தொடங்கி வெற்றி பெற்று வாழ்வாதாரங்களை வகுத்து கொண்டார்கள். நல்ல விளை நிலங்களை காடு திருத்தி நாடாக்கினார்கள். நீண்ட ஆறுகளை செப்பம் செய்து அவற்றின் தண்ணீரை தேக்கி வயல்களிலே பாயவிட்டு வாழ்வு பெற்றார்கள். இரும்பை கண்டுபிடித்தார்கள். கற்காலத்திலிருந்து மாற்றம் கொண்டு புதிய உலோகங்களையெல்லாம் கண்டுபிடித்தார்கள். ஆனாலும் காலப்போக்கில் அவர்கள் மேற்கொண்டிருந்ததாகிய வழிபாட்டு நெறிமுறைகள் காரணமாக, தாங்கள் தாங்கள் மேற்கொண்டிருந்ததாகிய தொழில் காரணமாக அவர்களுக்கு இடையிலே சாதியும் அதற்கு பிறகு சமயமும் தனித்தனியாக தோன்றத் தொடங்கின. எல்லாம் ஓர் இறைவனால்தான் நடைபெறுகிறது. எங்கோ பொழிகிற மழை ஒன்று திரண்டு பல ஆறுகளிலே பிரிந்து ஓடி வந்தாலும் ஓரிடத்தில் அதற்கு காவிரி என்று பெயர், ஓரிடத்திலே அதற்கு கொள்ளிடம் என்று பெயர், ஓரிடத்திலே அதற்கு தென்பெண்ணை என்று பெயர், ஓரிடத்திலே அதற்கு இன்னொரு திருப்பெயரை சொல்லிக் காட்டுகிறார்கள் என்றாலும் கடைசியில் எல்லாறுகளும் வந்து ஒரு கடலில்தான் கலக்கிறது என்கிற மெய்மை தெரியாதவர்கள் இது வேறு அது வேறு என்று ஒரு கடவுளால்தான் இந்த உலகம் படைத்து காத்து அழிக்கப்படுகிறது என்கிற மெய்மையை அங்கீகரிக்க தெரியாத சிறுமதியோடு தங்களுக்குள்ளே சமயம் குறித்து சண்டைகளை போட்டுக்கொண்டார்கள். கடவுள் உண்டு என்று ஒரு பக்கத்தார், இல்லை இல்லை ஒரு கடவுளே தேவையில்லை வினைகளே மனிதர்களை நடத்தும்னு இன்னொரு பக்கத்தார் தங்களுக்குள் சண்டை போட்டுக்கொண்ட காலத்தில்தான் அமைதி நிறைந்த மனித வாழ்க்கையின் இடையிலே சமயச் சண்டைகள் தோன்றின என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட நம்முடைய இந்திய வரலாற்றை படிக்கிறவர்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுவார்கள். வேத வழிபட்ட இந்து மதம், இந்து மதத்திலிருந்து தோற்றம் கொண்டதாகிய சைவ மதம், விஷ்ணுமூர்த்தியை தவறாக கொண்டிருக்கிற வைணவ மதம், வடபுலத்திலே தோன்றியதாகிய ஜினராலே தோற்றுவிக்கப்பட்ட ஜைன மதம், கௌதம புத்தராலே தோற்றுவிக்கப்பட்ட ஒப்பற்றதாகிய பௌத்த மதம் என்று ஏராளமான மத சண்டைகள் இந்த மண்ணிலே, அதற்காக இரத்தம் கூட நம்முடைய மக்கள் சிந்தினார்கள் என்பதையெல்லாம் வரலாறு சோகமாக நமக்கு பதிவு செய்து காட்டுகிறது. அப்படித்தான் தமிழ்நாட்டில் வடபுலத்திலிருந்து தங்களுடைய அன்பு சமயத்தை கொண்டு வந்த சமணர்கள் காலப்போக்கில் அது நிறுவனப்பட்டதற்கு பிறகு அன்பை பின்னுக்கு தள்ளிவிட்டு உயிர் கொலையை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு வீண் வாத பிரதிவாதங்களினாலே தீமைகளை சமூகத்துக்கு விளைத்தபொழுது வைதிக மதம் விழித்து கொண்டு அவர்களை ஒழிக்க வேண்டும் போராட வேண்டும் என்கிற நிலைமைக்கு வந்தது என்பதைத்தான் இந்த கதைகள் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் சமணர்கள் ஒன்றாக கூடிக்கொண்டு வேறு ஒரு சமயத்தைச் சேர்ந்தவன் ஒரு ஊருக்குள் நுழையவோ, அந்த ஊரில் இருக்கிற அவனுடைய வழிபாட்டு தலத்தை சென்று வழிபடவோ எந்த தடையும் ஒரு நாட்டில் மனிதர்களுக்கு இருக்க முடியாது. ஆனால் அந்த திருநகரத்திற்குள்ளே புகுந்து சொக்கநாதனை வழிபட்டு தனியாருக்கு சொந்தமான மடத்தில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தர் மடத்திற்கு சமணர்கள் தீ வைத்தார்கள். அது ஒரு சமணர்கள் என்று சொல்லத்தக்க அன்பு சமயத்தாருடைய நெறி அல்ல. அதனாலே ஆத்திரம் கொண்டவர்களாகிய வைதிக மதத்தைச் சேர்ந்தவர்கள் சமணத்தை விட்டு வைக்கக்கூடாது என்றால் இது மேலும் தொடரும் என்று கருதி போராட்டத்தில் இறங்கினார்கள். சமணர்களும் கொம்பு தீட்டி விட்டப்பட்டவர்களாக கோபித்து எழுந்து எப்படியாவது ஞானசம்பந்தரை மறுபடியும் வெற்றி கொண்டு மீண்டும் பாண்டியனை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று கூவி தங்களுக்குள்ளே கலந்து ஆலோசித்து வெளியிலே புறப்பட்டார்களாம். அப்பொழுது வீட்டிலே இருந்த பெண்களெல்லாம் யோசித்து விட்டு சொன்னார்கள், கணவரே நீங்கள் போக வேண்டாம். இரவு நான் கண்ட கனவில் உங்களுக்கு மிகப்பெரியதாகிய தோல்வி கிடைக்கப் போகிறது என்பது எங்களுக்கு தெரிந்தது. நீங்கள் பார்த்தாலும் நடைபெறுகிற சகுனங்களை பார்த்தால் உங்களுக்கு வெற்றி வரும் என்பதற்குரிய அடையாளம் தெரியவில்லை. செல்லன் மின் நீங்கள் புறப்பட்டு போகாதீர்கள். உரிமையுடையவர்களும் அன்புடையவர்களுமாகிய மனைவிமாரும் அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளும் சமண சமயத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறவர்கள் ஞானசம்பந்தரோடு வாதிடுவதற்கு புறப்பட்ட நேரத்தில் தடுத்து நிறுத்துகிறார்கள். ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை கணவனை சுற்றியே அமைகிற காரணத்தால் அவன் போய் தீய வழியிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டான் என்றால் குடும்பம் குலைந்துவிடும் என்கிற பயம் கொண்ட பெண்கள் செல்லன் மீன்கள் நீங்கள் போகாதீர்கள். உமக்கு இது செவ்வி என்று
நீங்கள் புறப்பட்டு போவதற்குரியதாகிய நல்ல அமயமும் இது இல்லை. எல்லா காரியங்களும் எல்லா நேரத்திலும் எடுத்தால் வெற்றி பெறாது. மிகப்பெரிய பேரரசர்கள் தொடர்ந்து வெற்றியையே பெற்றுக்கொண்டு போனவர்கள். பல நேரங்களிலே தோல்வி கண்டதற்கு காரணம் தக்க தருணத்தை அவர்கள் அறியாத காரணத்தால் தான். அது பற்றித்தான் வள்ளுவ பெருந்தகை, ஒரு வெற்றிக்கு காலம் அறிதல் வேண்டும், இடம் அறிதல் வேண்டும், தங்களுடைய வலி அறிதல் வேண்டும்னு மூணு அதிகாரத்தை தனித்தனியாக வைத்தார். உமக்கு இது செவ்வி என்று சரியான காலம் அல்ல உங்கள் நீங்கள் போராட்டத்தை தொடங்குவதற்கு. அல்லல் கூற அருந்துன்பத்து ஆழ நாம் எல்லி கண்ட கனவு உண்டு. நீங்க முடியாத பெரிய துயரத்தின் கண்ணே சமணமும் சமணத்தைச் சேர்ந்த நாமும் ஆழ்கிறோம் என்பதை இரவிலே கனவில் கண்டு நாங்கள் கடும் துன்பம் அடைந்திருக்கிறோம் கணவன்மார்களே. அல்லல் கூற துன்பம் மிக அரும் துன்பத்து ஆழ மிக கொடுமையான துன்பத்தின் கண்ணே நாமும் நம்முடைய குடும்பமும் சென்று சேர நாம் எல்லி கண்ட கனவை இரவின் கண்ணே கண்ட கனவை இதனை யாம் சொல்லுகிறேன். அந்த கனவை எடுத்து சொல்லுகிறேன் பாருங்கள். இன்று கேண் எனச் சொல்லுவார் பெண்கள் அறிவுரையை கணவன்மார்களுக்கு நாங்கள் கனவு கொண்டோம். நீங்கள் புறப்படுகிற நேரமும் சரியல்ல என்று தடுத்து நிறுத்தினார்களாம். அத்தம் ஊயிலை வேலினும் அயில் முனை கழிவின் பத்தி மீது நீர் ஏறவும் கண்டு உளம் பனிப்ப என்ன கனவு கண்டீர்கள்னு கோபத்தோடு கணவர்மார்களெல்லாம் தங்கள் மனைவியை கேட்டார்களாம். மூன்று வடிவாக மூன்று பிளவுகளாக அமைக்கப்பட்டிருக்கிற சிவபெருமானினுடைய கையில் வைத்திருப்பதாகிய சூலாயுதத்தின் நடுவிலே இருப்பதாகிய அந்த கூர்மையான தன்மை படைத்திருக்கிற பகுதி போல் எங்கு பார்த்தாலும் கழுமரங்கள் நடப்பட்டிருக்கின்றன. அதன் மேலே போய் உங்களை தலைகீழாக எடுத்து குத்துகிறார்கள். உங்கள் மார்பகத்திலிருந்து குபு குபு என்று இரத்தம் பெருக்கெடுத்து வருவது போல நாங்கள் கனவு கொண்டோம். அத்தம் கூர்மையுடைய அந்தம் கூர்மையுடைய மூவிலை வேலினும் மூன்று இலை போல் அமைந்திருக்கிற வேலினும் அயல் முனை கழிவின் பத்தி மீது நீர் ஏறவும் வரிசையாக நடப்பட்டிருப்பதாகிய கழு வரிசைகளில் கழுமரங்கள் என்பது கூர்தீட்டப்பட்டிருக்கிற உயர்ந்த மரம். அதன் மேலே போய் ஏறி தங்களுடைய வயிற்று பகுதியை அதன் மேல் வைக்க இவர்கள் உடல் பாரத்தால் மெல்ல மெல்ல அந்த கூர் அவர்களுடைய மார்பிலே இறங்க கடைசி வரையிலும் கீழே வருவதற்குள் குருதி முழுவதும் சிந்தப்பட்டு அவர்கள் உயிர் நீப்பார்கள். இது ஒரு காலத்தில் மதுரையில் நடந்தது என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. ஒரு பெரிய மத போராட்டத்தை எல்லாம் மதுரை மான்மியம் கோயில் ஒழுகு முதலிய நூல்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. பத்தி பந்தி மீது நீர் ஏறவும் அந்த கழுமரத்து பந்தி மேலே நீங்கள் ஏறவும் கண்டு உளம் பணிப்ப சந்த மார்பகம் சேப்ப சந்தனம் பூசியிருந்த உங்கள் மார்பகத்திலெல்லாம் இரத்த வெள்ளம் பெருக்கெடுக்க அம் தளிர்க்கரம் புடைத்து கையை எடுத்து தங்கள் மார்பகத்தின் கண்ணே பெண்கள் அடித்து கொண்டு வார்குழல் சோரவும் தங்களுடைய முடித்த கூந்தல்களெல்லாம் அவிழ்ந்து தொங்கும்படியாக பெண்கள் ஒப்பாரிட்டு அலறவும் நாங்கள் கனவு கொண்டோம். எனவே இவைகளெல்லாம் நன்மைக்குரிய அடையாளம் இல்லை. எனவே எம் கணவன்மார்களே, இந்த தருணத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஞானசம்பந்தரோடு ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்கு செல்வது எந்த வகையிலும் உங்களுக்கு வெற்றி தாராது என்று கணவன் பால் அன்பு கொண்டவர்களாகிய மனைவிமார்களும் அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைமார்களும் ஒவ்வொரு சமணருக்கும் தாங்கள் கண்ட கனவின் திறமெடுத்து சொல்ல அதையும் கேளாது பெண்ணினுடைய வார்த்தைகளை கேட்பதில்லை என்றும் பெண்ணை என்றும் சிறு பொருளாக மதிக்கிற தன்மை படைத்த சமணர்கள் கேளாது புறப்பட்டார்கள். விளைவு என்னாயிற்று என்பதை நாளை சொல்வேன் என்று சொல்லி அற்புதமான கதைப்பகுதியை மேலெடுத்துச் சென்ற இரு பாடல்களை பாட ஓதுவாமூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. செல்லன் மின்கள் உமக்கிது செல்லன் மின்கள் உமக்கிது செவ்வி என்று அல்லல் கூற செல்லன் மின்கள் உமக்கிது செவ்வி என்று அல்லல் கூற வரும் துன்பம் அல்லல் கூற வரும் துன்பத்து
அழனாக அல்லல் கூற வரும் துன்பத்தாழனாக எல்லி கண்ட கனவுண்டு இதனை யாம் சொல்லுகே என்று எல்லி கண்ட கனவுண்டு இதனை யாம் கனவுண்டு இதனை யாம் சொல்லுகே இன்று கேண்மென சொல்லுவார் அந்த மூவிலை வேலினும் அயன் முனை கழுவின் அந்த மூவிலை வேலினும் அயன்